பிஎன்எஸ் பிரிவு இருநூற்று எழுபத்தி நான்கு குற்றச்சாட்டின் பொருள் கூறப்பட வேண்டும் ஒரு சம்மன் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டவர் ஆஜராகும் போது அல்லது மாஜிஸ்திரேட் முன் கொண்டு வரப்படும் போது அவர் குற்றம் சாட்டப்பட்ட குற்றத்தின் விவரங்கள் அவரிடம் தெரிவிக்கப்படும் மேலும் அவர் குற்றத்தை ஒப்புக்கொள்கிறாரா அல்லது ஏதேனும் வாதத்தை முன்வைக்கிறாரா என்று கேட்கப்படும் ஆனால் அது முறையான கட்டணத்தை உருவாக்க வேண்டிய அவசியமில்லை ஆனால் மாஜிஸ்திரேட் குற்றச்சாட்டை ஆதாரமற்றதாக கருதினால் அவர் எழுத்துப்பூர்வமாக காரணங்களை பதிவு செய்த பிறகு குற்றம் சாட்டப்பட்டவரை விடுவிக்க வேண்டும் மற்றும் அத்தகைய விடுதலையானது விடுதலையின் விளைவைக் கொண்டிருக்கும் ஆரோப் காணா जब किसी समन मामले में अभियुक्त मजिस्ट्रेट के समक्ष उपस्थित होता है या लाया जाता है तो उस अपराध का विवरण उसे बताया जाएगा जिसका उस पर आरोप है तथा उससे पूछा जाएगा कि क्या वह दोषी है या उसके पास कोई बचाव है लेकिन औपचारिक आरोप तय करना आवश्यक नहीं होगा बशर्ते कि यदि मजिस्ट्रेट आरोप को निराधार मानता है तो वह लिखित में कारण दर्ज करने के बाद अभियुक्त को रिहा कर देगा और ऐसी रिहाई का प्रभाव उन्मोचन के समान होगा